கூற்றோ என்றாலே நாட்டுயர்வு, கூடி வாழ்ந்தால் கூடி நன்மை என்ற அடிப்படையில் இந்த கூட்டுறவு சித்தாந்தத்தை கொண்டது. இந்திய திருநாட்டுக்கு வழிகாட்டியாக முதன் முதலாக இந்த கூட்டுறவு சங்கம் முதன் முதலாக நம்முடைய தமிழ்நாட்டில் தான் திருவூர் என்ற மாவட்டத்திலே முதன் முதலாக தொடங்கப்பட்டு அதற்கு பிறகு நம்முடைய இந்தியாவிலே பல்வேறு மாநிலங்களே தொடங்கப்பட்டது என்ற வரலாறு பார்த்தீங்கன்னா 2011 நான் சொன்ன இப்பெல்லாம் இங்கே இருக்க நம்ம கூடுதல் கலெக்டர் வந்திருக்கிறார் இல்லையா, அவருடைய தலைமையில் நீ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற சங்கங்கள் எல்லாம் அனைத்துமே கணினிமயமாக்கின்ற நடவடிக்கையை 2005 அம்மா அவர்கள் கொண்டு வந்தார்கள். ஒரு காலத்தில் நீங்கள் என்னென்னா வங்கிகளை நாடி மக்கள் வந்தது உண்டு, இன்னைக்கு வங்கியெல்லாம் மக்களை நாடி போகிற சாதம், வங்கியெல்லாம் மக்களை நாடி செல்கிறார்கள், எங்கள் வங்கிக்கு வாங்க, அது சரியாக 3 மணி 4 மணிக்கு தான் ஃபோனே வரும் நமக்கு, செல்ல வரும், டெபாசிட் போகிறீங்களா உங்களுக்கு இந்த இன்சென்டிவ் தருவோம் இப்போ அப்படின்னு பேசுவாங்க. ஆக இப்படி மாறுகிற சூழ்நிலையை தொலைநோக்கு பார்வையோடு என் தாய் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்றைக்கு வாழும் மனித தெய்வமாக இருந்து இந்த நாட்டை சீர்படுத்தி செம்மைப்படுத்தி இந்திய திருநாட்டிலே இன்றைக்கு கல்வித்துறையாக இருக்கட்டும், கூட்டுறவுத்துறையாக இருக்கட்டும், இன்னைக்கு மின்சாரத்துறை எந்த துறையை எடுத்தாலும் விவசாயத்துறையாக இருக்கும் எல்லாமே அனைத்திலும் முன்னிலையில் இருக்கிறோம் என்றால் இதற்கு வித்திட்டவர் என் தாய் புரட்சி தலைவி அம்மா. தமிழக மக்களுக்காக தவ வாழ்வு வாழ்ந்து இந்த நாட்டை செம்மைப்படுத்தும் தம் நாட்டை தன்னுடைய வாழ்நாளில் எல்லாமும் எல்லாமும் இந்த மக்கள் பெற வேண்டும், இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு அம்மா அவர்கள் செயல்பட்டார்கள். நானும் சிந்தித்தார்கள், நேரம் காலம் தாமம் எதுவும் இல்லாமல் இரவு பகல் மாறு உழைத்ததனால்தான் இன்றைக்கு அம்மா அவர்கள் இல்லை. ஆனால் அம்மா இல்லாத சூழ்நிலையில் இந்த அம்மாவின் அரசையும் கட்சியையும் மாண்புமிகு முதலமைச்சரான எடப்பாடியார் அவர்களும் மாண்புமிகு துணை முதலமைச்சரும் இந்த அரசை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். இனி அப்படிப்பட்ட காலத்தில் நான் ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்றால் இன்றைக்கு 5 ஆண்டுகள் நிறைவு பெற்று 2013 தேர்தல் நடத்தி மாண்பு அம்மா அவர்கள் 2013 இந்த கூட்டுறவு சங்கங்களுக்கெல்லாம் தேர்தல் நடத்தி சிறந்த நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்து மிக சிறந்த ஒரு வளர்ச்சியை இந்த சங்கங்கள்லாம் பெற்றிருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு ஒரு நல்ல பெயர் இந்த அரசுக்கு கிடைத்திருக்கிறது. இதற்கு முன்னால் ஆண்ட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருந்த நிர்வாக குழுவை காட்டிலும் கடந்த 5 ஆண்டுகளில் பணியாற்றிய நிர்வாக குழு மிக சிறப்பான முறையில் அரசு அலுவலக கூட்டுறவுத்துறை அலுவலர்களுக்கு உதவி புரிந்து இதன் வளர்ச்சியை பல மடங்கு உயர்த்தினார்கள். எனவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இன்றைக்கு இந்த தருமபுரி மாவட்டத்தில் இன்றைக்கு ஏறத்தாழ 131 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களும் இந்த சங்கத்தினுடைய கூட்டுறவு சங்கத்துடைய கட்டுப்பாட்டிலே மொத்தம் 191 நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. இன்றைக்கு 43வது கிளையாக இந்த வெண்ணாம்பட்டு கிளையை திறந்து வைப்பையும் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். மாண்பு அமைச்சர் ஒரு சொன்னார்கள், இந்த பகுதியிலே நிறைந்த மக்கள் இருக்கிறார்கள், நல்ல ஒரு நடுத்தர உயர்தர மக்கள் வாழ்கிறார்கள், உதவிகிற துறையாக இந்த துறை இருக்கிறது. இன்றைக்கு கூட இந்த தேர்தல் நடத்தப்பட்டு மிக சிறந்த முறையிலே இன்றைக்கு ஏறத்தாழ 18465 சங்கங்களுக்கு தேர்தல் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கு. இந்த சங்கத்துடைய தேர்தலை நிறுத்தியவர் யாருன்றால் திராவிட முன்னேற்ற கழகம் தான் கோர்ட்டுக்கு போய். எனவே இன்னைக்கு இந்த சங்கங்கள் முறைகேடுன்னு வந்தது கோர்ட்டுக்கு வந்தது வெறும் 700 சங்கங்கள் தான். 700ல் மாண்பு நீதிமன்றம் 280 சங்கங்களை இன்றைக்கு தள்ளுபடி விட்டுவிட்டது. அது கோரிக்கை சரியானது அல்லன்னு 450 சங்கங்களுக்காக 18460 சங்கங்களுடைய தேர்தல் நடத்தப்பட்டு முதல் கட்டமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாம் இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். மீதி 3 கட்டத்தினுடைய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுடைய விவரங்கள் இன்னும் அறிவிக்கப்படாமல் இருக்கிறது மாண்புமிகு நீதிமன்றத்தால். அது விரைவிலே அறிவிக்கப்பட்டவுடன் இந்த அத்தனைக்கும் மக்கள் பிரதிநிதியை வந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கு என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, அது எந்த தேர்தலை கண்டும் பயப்படாத ஒரு கட்சி என்றால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இயக்கம் தான். எந்த தேர்தலையும் துணிந்து நடத்தியது. இன்றைய கூட்டுறவு சங்க தேர்தலை நடத்துமா என்று எண்ணியவர்கள் மத்தியில் நடத்தி காட்டி மாண்பு அம்மா அவர்கள் இருக்கும் போது என்ன முறையில் நடத்தினார்களோ, சிறு சிறு செலவு இல்லாமல்
ஒரு சில இடங்கள் மட்டுமே சில இடங்களில் தவறு நடந்தது. என அப்படிப்பட்ட சங்கங்களை தான் மற்ற எல்லா இடங்களையும் இன்றைக்கு ஏறத்தாழ 18,460 சங்கங்களையும் தேர்தல் நடைபெற்றிருக்கிறது என்ற வரலாற்று சாதனையை புரிந்தது மாண்பு முதலமைச்சர் எடப்பாடியோட அரசு என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.